அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான, அதே நேரத்தில் அருமையான, எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிஷ் தாங்க. இதை ஆட்டு மாங்கானோ இங்கிலீஷில் டெஸ்டிகிள்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க, இதை எப்படி சமைக்கலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1 தக்காளி பொடியாக நறுக்கினது. அதுக்கப்புறமா அந்த ஆட்டோட டெஸ்டிகிள்ஸ் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இது ஆண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை மாதத்தில் ஒரு தடையாவது உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ரெசிபி உங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நான் ரொம்பவே ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். பாருங்கள், இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, அதில் மேலே உள்ள முதல்ல ஒரு லேயர் இருக்கும், அதை முதல்ல உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இன்னொரு லேயர் இருக்கும், அதையும் உரிச்சு எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், அது ஒரு மூளை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறத நம்ம இப்போ வெட்டி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அதில் உள்ள அந்த மீட் மட்டும்தான் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெள்ளை கலரில் வருதில்ல, அது மட்டும்தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். அந்த மேலே உள்ள லேயர்ஸ், அப்புறமா உள்ள தூள், அது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மற்ற டிஷ் மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது குக் பண்ணுறதுக்கு. இது மேக்ஸிமம் குக் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அதிலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு ரொம்பவே விளக்கமாக பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை சால்னா மாதிரி வைக்காமல் ஒரு துக்கு மாதிரி ஒரு பதத்தில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் தவா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த தவாவில் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. என்றைக்குமே நான்வெஜ் டிஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கடலெண்ணெய் விடுங்க, அது அந்த ரெசிபிக்கு ரொம்பவே மனத்தையும் சுவையும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமாட்ட அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்ட அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அதில் நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா கரிஞ்சிடக்கூடாது. சோம்பு போட்ட உடனே நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு மருந்து மாதிரி ரெசிபிங்கிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 பெரட்டு பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி 1 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த மீட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இதில் ஜாஸ்தி ஆட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ரெசிபிக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஆட்டோட மீட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரெசிபி தமிழ்நாட்டில் நிறைய ஹோட்டலில் கிடைக்கிறது கிடையாது. இது வடநாட்டிலையும் அப்புறமா வெளிநாட்டில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில இடத்துல இதை பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் அப்புறமா டெஸ்ட்ரோஜன் இதில் நிறையவே இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இதை லைட்டாக பரட்டி விட்டால் போதும். அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 1 சின்ன பரட்டு பரட்டி விடுங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி பரோட்டா கொஞ்சி சைடிஷ் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு மருந்தும் கூட, ஸோ அதனால் நீங்கள் ஒயிட் ரைஸோட பசஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா எப்போவுமே லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மணம் அதில் அப்படியே கிடைக்கும். இதை 1-2 நிமிஷம் பரட்டி பரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே அருமையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பொடியை நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்பவே அருமையாகவும் சுவையாகவும் நம்மளுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ அருமையாக குக்காக இருக்குது. இது ரொம்பவே சாப்பிட்டு
மீட்டும் கூட ஆட்டில். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண அவசியம் இல்லை, குக்கரில் வைக்கணும் அவசியம் இல்லை. கடைசியாக பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கீரையில் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே மனமாகவும் சுவையாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.